சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம். வசனத்தை சொல்ல சொல்ல வாசித்து உதவி செய்தால் அது மிகவும் நல்லது, அது உறுதிப்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். எந்த வசனத்தை எடுத்து நாம் தியானித்தாலும் அந்த வசனத்தினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பதியும் வாசித்து அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். சும்மா டைரக்டா நாம் எடுத்து உபயோகிச்சிடக்கூடாது. பைபிள் வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கும் போது எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா தியானிக்க வேண்டியது அவசியம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வசனத்தை எடுத்து உபயோகிச்சிடக்கூடாது. ஏன்னாக்கா அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்ததுதான், அந்த அர்த்தத்தை தான் நம்ம சரியானபடி எடுக்க முடியும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும்? சில வசனங்களை அதனுடைய சரித்திர பின்னணியை பார்க்க வேண்டும். எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, அந்த அடிப்படையில் தான் அதனுடைய அர்த்தத்தை எடுக்கணும். சில வசனங்களுக்கு ஆழமான அர்த்தத்தை எடுக்கணும். வசனத்தை நேரடியாக சில வசனத்தை எடுத்து உபயோகிச்சிடக்கூடாது. பார்க்கிற மாதிரியே அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. அதனுடைய உள்ளான அர்த்தத்தை எடுப்பது நல்லது. இப்போ கொரிந்தியர்கள் நிருபத்தில் எழுதியிருக்குது, ஸ்திரீகள் சபையில பேசுவது அயோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. ஸ்திரீகள் சபையில பேச நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதியிருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை நேரடியாக நாம் எடுத்து உபயோகிக்க தொடங்கிவிட்டால் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. சில குறிப்பிட்ட சபை இருக்கிறது, அந்த சபை இதை நேரடியாக எடுக்க ஆரம்பித்து விடுகிறது.
அந்த சபையினுடைய பெயரை நான் சொல்ல பிரியப்படவில்லை. அந்த சபையினுடைய கொள்கை என்ன தெரியுங்களா? சபைக்கு பெண்கள் வரலாம், ஆனா ஒரு வசனம் கூட எடுத்து வாசிச்சிட கூடாது. சபைக்கு பெண்கள் வரலாம், வாயத்திறந்து ஜபம் பண்ணிடக் கூடாது. இதுதான் அந்த சபையினுடைய முக்கியமான கொள்கை. ஆனா மற்ற கொள்கை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். என்னுடைய ஆரம்ப கால நான் ரட்சிப்பின் அனுபவத்துல அனுபவிச்ச சமயத்துல நான் சிஎஸ்சி சபையா இருந்தா கூட, ஆனா அந்த குறிப்பிட்ட சபை தான் என்ன சரியானபடி ரட்சிப்புக்கு நேரம் என்ன வழி நடத்தினது. உபதேசத்திலே சில குழப்பங்கள் இருந்தாலும் அடிப்படை ரட்சிப்பின் காரியத்துல அந்த சபை மிகவும் அருமையாக இருந்தது. அந்த உபதேசத்தில் இருக்கிற குழப்பத்துல முக்கியமான காரியம் என்ன? பெண்கள் எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. காரணம், இந்த குறிப்பிட்ட வசனத்தை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். காரணம், இந்த வசனம் அப்படி சொல்லுதியா, பெண்கள் பேசக்கூடாது. இந்த மாதிரி உள்ள வசனத்துக்கு தான் என்ன செய்யணும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுக்கணும், சரித்திர சம்பந்தமா எடுத்து நம்ம யோசிக்கணும். எந்த காலத்தில் இது சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, இந்த அடிப்படையில தான் அதனுடைய அர்த்தத்தை எடுக்கணுமே தவிர நேரடியா எடுக்கக்கூடாது. சபையில பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னாக்கா ஊழியமே செய்யக்கூடாதுன்னு அப்படி அர்த்தம் இல்ல. அப்படி இருக்குமானா, யோவேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துல ஆவியானவர் சொன்னாரே, அந்த காலத்துல நான் ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுரு சுட்டி காண்பிக்கிறார். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே ஊற்றுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் ஏராளமான ஊழியக்காரிகளை நாம் பார்க்கலாம். ஆகவே பெண்கள் ஊழியத்துல மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. திருச்சபைக்கு பெண்கள் மிக மிக அவசியம். அநேக இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கின்ற இடத்துல ஆண்கள் போக முடியாத இடங்களிலே பெண்கள் சென்று சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நேராய் வழிநடத்த முடிகிறது. ஆகவே இந்த பெண்கள் ஊழியம் வேத புஸ்தத்தின் அடிப்படையில மிக மிக முக்கியமானது, அது உண்மையமானது. உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருக்காவது ஞாபகம் இருக்குமானா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டின் பகுதியில முதல் பெண் ஊழியக்காரி யார், யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? நீங்க சொல்லலாம், ஞாபகம் இருக்குதா? இல்ல, சமாரியா ஸ்திரீ தான் நிறைய பேர் சொல்றீங்க, ஆனா இல்ல, ஒரே ஒரு பெண் உண்டு. முதலாவது பெண் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:38 வசனத்துல அன்னாள் என்கிற விதவை, அவதான் முதல் ஊழியக்காரியாக இருந்தா. ஆண்டருடைய ஆலயத்துக்குள்ள அவள் அதிக நாட்கள் காத்திருந்தா. ஏறக்குறைய 84 வரைக்கும் வெளியவே வரல. அவள் விதவையானதுனால அவளுக்கு சரியான ஒரு சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படல. ஆகவே தேவாலயத்திலேயே அவள் தன்னை அர்ப்பணித்து அப்படியே இருந்தாள். அவள் தேவாலயத்தில் இருந்தா கூட ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்துக்காக அவள் காத்திருந்தாள். அந்த சந்தோஷம் எப்ப வரும்? அதே தேவாலயத்துக்குள்ள இன்னொரு பக்கத்துல ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் என்னன்னாக்கா, அவர் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் கண்ணால பார்க்க போறார். அதற்கு பிறகு அவருக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம், அதுக்கு பிறகுதான் அவருடைய ஆயுசு முடியும்ன்றது அந்த காலத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அந்த பெரிய மனுஷரும் கூட உயிரை புடிச்சுக்கிட்டு காத்துட்டே இருக்கிறார். அப்ப இவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன, அவருக்கு ஒரு சந்தோஷம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு எனக்கும் அந்த சந்தோஷம் வரலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவள் காத்திருந்தாள். ஒரு நாள் வந்தது. இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக மரியாளும் யோசேப்பும் அங்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இதோ அந்த சகோதரன் சிமியோன் அங்கு ஆலயத்துக்கு முன்பதாக வந்து அந்த குழந்தையை கையில் எடுத்து, இதோ என் ரட்சிப்பை என்னுடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி, இத்தனை வருடங்களாக காத்திருந்த மேசியாவை நான் கண்டுவிட்டு தான் மறிப்பேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்களித்ததன்படி அதை உண்மையாக நிறைவேற்றினான் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்து பாடினான். இந்த சத்தத்தை கேட்டு, இந்த சந்தோஷ வார்த்தைகளை கேட்டு இந்த சகோதரியும் ஓடி வந்து பார்க்க, அந்த இயேசு பாலகனை தன்னுடைய இருதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டவளாய் உடனே என்ன செய்தாள், இதுவரைக்கும் 84 வெளியே போகாத அவள் இப்பொழுது ஆலயத்தை விட்டு வெளியே வந்து காத்திருந்தவர்களுக்கு, அன்றைக்கு எருசலேமிலே மேசியா வரப்போகிறார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார்களே அந்த மக்களுக்கு, காத்திருந்தது போதும், மேசியா வந்துவிட்டார், இயேசு வந்துவிட்டார், நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பதற்காக இதோ தேவகுமாரன் பிறந்து விட்டார் என்கிற அந்த சந்தோஷ செய்தியை எல்லாருக்கும் அறிவித்தாள் முதலாவது சுவிசேஷ ஊழியத்தை செய்த சகோதரி. ஆகவே பெண்கள் ஊழியத்தில் ஆரம்ப நாட்களிலேயே பங்கு பெற்றிருக்கிறார்கள். கர்த்தரதை அங்கீகரித்திருக்கிறார். ஆனால் ஒரு சிறு குழப்பம் உண்டு திருச்சபையில். மேய்ப்பராக பெண்களை ஆக்கும் நிகழ்ச்சிகள் இப்பொழுது தமிழ்நாட்டிலே வர தொடங்கிவிட்டது. வேற எந்த டைசிஸிலும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட மெட்ராஸ் டைசிஸ்ல அநேக காரியத்தில் புரட்சி உண்டு பண்ணின சில பொறுப்பாளர்கள் இந்த விஷயத்திலும் கூட புரட்சி உண்டு பண்ணிவிட்டார்கள். பெண்களை குருவாக ஆர்டினேஷன் கொடுத்து திருச்சபையில திருவிருந்து பரிமாறவும்
சபையை நடத்தவும் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தார். இதை குறித்து இப்பொழுது விஷயங்கள் சென்னை ஹைகோர்ட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹைகோர்ட்டிலே ஒரு தீர்மானம் என்ன, இந்த கேஸ் ஜெயித்தால் அந்த ரெவரண்ட் என்கிற அந்த பெயரை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெயிக்காமல் போனால் இப்பொழுது கொடுத்த அந்த ஆர்டினேஷன் தொடர்ந்து அப்படியே நிறைவேற்றலாம் என்று சொல்லி அவசர கால தீர்ப்பு ஒன்று கூறினார்கள். இப்பொழுது கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது, போட்டோம். ஆனால் வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் இது இல்லை என்று சொல்வதற்கு வழி இல்லை, அதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். ஆனால் இவர்களை நியமிக்கலாம் என்று சொல்லுவதற்கு ஆதாரமே வேதத்திலே கிடையாது, ஒரு இடத்திலும் இல்லை. வேத புஸ்தகத்தில் 66 புஸ்தகங்களும் எந்த ஒரு பெண்ணினாலும் எழுத கர்த்தருடைய ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, வேத புஸ்தகத்தின் சரித்திரங்களை எழுதும் போதும் கூட இவன் அவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான் தான் இருக்குமே தவிர இவன் அவளை பெத்தான் இருக்கவே இருக்காது. சரித்திரங்கள் எழுதும் போது கூட நீங்க பாருங்க, அப்படிதான் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் எபிரேயர்களும் மற்றவர்களும் அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. ஆகவே திருச்சபையில பெண்கள் ஊழியக்காரிகளாக இருக்கலாம், ஆனா மேய்ப்பனாக இருக்கிறதுக்கு வேத புஸ்தகத்துல ஆதாரமே கிடையாது. நமக்கு வேத புஸ்தகம் ஒண்ணுதான் ஆதாரம். ஆனா அப்போஸ்தல நடவடிக்கைகள் தான் முதல் திருச்சபையினுடைய முன்மாதிரி. ஆகவே அந்த நடவடிக்கைகளையும் எடுத்து பாருங்க, யாருக்காவது மேய்ப்பனுடைய பொறுப்பை கொடுத்திருக்காங்களா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கக்கூடாது. ஆனால் ஊழியக்காரிகளாக அநேக ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் அநேக சகோதரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை ஒரு நாள் நம்ம மறுக்க முடியாது. ஆகவே இந்த குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும் போது சரித்திர பின்னணியை பார்க்கணும். என்ன சரித்திர பின்னணி? அந்த காலத்துல கொரிந்து சபையில சபை நடந்துட்டு இருக்கும் போதே வீட்டுல பேசுற மாதிரியே பொம்பளைங்க அங்கேயும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சு 1008 சந்தேகம். சந்தேகமே அவங்களுடைய அவங்களுடைய சரீரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகத்தை சபையிலும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் பவுல் உபசரன் ரொம்ப கோபத்தோடு சொன்னார், பாருங்க உனக்கு சந்தேகம் இருந்தா வீட்டுல புருஷங்கிட்ட கேட்டுக்கோ, இங்க வந்து அந்த கேள்வி கேட்காத. இப்ப ஏன் பவுல் உபசரன் புருஷன் இடத்திலே கேட்க கடவன் சொல்லப்பட்டது? அப்போ வீட்டுக்குள்ள கேட்க வேண்டிய ஏதோ சில கேள்விகளை சபையிலே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே தான் இந்த ஒரு வார்த்தையை பவுல் அங்க மென்ஷன் பண்ணுகிறார், சொல்லுகிறார். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை அங்க பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், சபையில பெண்கள் பேசக்கூடாது. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் கடினமா போட்டிருக்குது, அயோக்கியமா இருக்கும்னு சொல்லிருக்குது. அப்படி ரொம்ப கடினமான வார்த்தை இல்ல அந்த மொழிபெயர்ப்புல, ஆரம்ப கால மொழிபெயர்ப்புல அப்படிப்பட்ட ஒரு கடின வார்த்தை இல்ல. என்ன கோபமா தெரியல மொழிபெயர்ப்பாளர் அப்படி எழுதி வச்சிட்டாங்க. ஆனா பொதுவில் சபையில பெண்களுக்கு ஊழியம் உண்டு, பொறுப்புகள் உண்டு, இதை ஒரு நாளும் நம்ம மறக்க முடியாது. இந்த ஒரு வசனத்தை எடுத்தோம்னாக்கா அந்த குறிப்பிட்ட சபை சொல்லுகிறது மாதிரி ஒரு ஊழியத்திலும் பெண்கள் போகவே கூடாதுன்னு தான் அர்த்தம் ஆகுது. ஆனா அப்படி எடுக்கவே கூடாது. இது என்ன நோக்கத்தோடு சொல்லப்பட்டது? ஆகவே அந்த நோக்கம் அந்த காலத்தில் இந்த சபையில் இருந்தவங்களுக்கு தான் அது பொருத்தமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு அது பொருத்தமாக இருக்காது. ஆகவே அந்த சபையினுடைய சூழ்நிலைக்கே தான் அந்த அர்த்தத்தை எடுக்கலாமே தவிர நேரடியாக அந்த அர்த்தத்தை எடுக்க கூடாது. சரி, அதே மாதிரி சில வசனங்கள் இருக்குது, அதனுடைய வசனத்துடைய ஆழமான அர்த்தத்தை எடுக்கலாமே தவிர அத மேல் போங்க அப்படி எடுத்து உபயோகிக்க கூடாது. கர்த்தர் சொன்னார், இயேசுசாமி சொன்னாரு, நீ ரெண்டு கால் உடையவனா நீ நரகத்துக்கு போறதை விட ஒரு காலை வெட்டிட்டு ஒத்த கால் உடையவனா நீ பரலோகத்துல பிரவேசிக்கிறது உனக்கு நல்லது பான்னார். ரெண்டு கண் உடையவனா நீ நரகத்துக்கு போறதை விட இடரல்கள் உண்டாக்குற அந்த கண்ணை பிடுங்கி எரிஞ்சிட்டு ஒத்த கண்ணனாய் நீ பரலோகராட்சியில பிரவேசிக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொன்னார். சரி, இப்ப இந்த வார்த்தையை நேரடியாகவே எடுத்துக்கிறோம் வச்சுக்கொள்ளுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீ பாக்குறனாக்கா இப்படி ஒத்த கண்ணியா நீ பாப்பேன்? பார்க்க மாட்டோமே. பார்த்தோம்னா ரெண்டு கண்ணதான் நம்ம ஒரு இடத்துல பாக்குறோம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம்னாக்கா எந்த கால் பாவம் செஞ்சு எந்த கால் போச்சு அதை வெட்டி எடுப்பாக்கலாம். எந்த காலை வெட்டி எடுப்பேன்? ஒத்த கால நொண்டி நொண்டியா? இல்லீங்க, நான் அந்த இடத்துக்கு போனேன் பாருங்க, வலது காலை தாங்க நான் போனேன் சொல்றியா நீ? அப்படி இல்ல, ரெண்டு கால தான் நம்ம நடந்து போறோம். அப்ப இதுல பாவம் செஞ்ச கால் எது, பாவத்துக்கு சம்பந்தமான கால் எது, கால் எது சொல்ல முடியாது. அப்படின்னாக்கா இந்த வார்த்தையை நேரடியா எடுக்க கூடாது. அப்படி எடுத்தோம்னா இங்க உட்காந்துருக்க நிறைய பேருக்கு ரெண்டு கண்ணே இருக்காது, நாலு கண்ணும் இருக்காது. அப்படி நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, உரல்ல உட்கார வச்ச மாதிரி உட்கார வைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி உள்ள வசனங்களை நாம் நேரடியாக எடுக்கவே கூடாது. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ நரகத்துக்கு நீ போகக்கூடாது.
நீ எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும். அதுக்கு என்ன, இந்த உலகத்துல நீ எதை இழந்தாலும் பரவாயில்லை, நீ எதை இழந்தாலும் பரவாயில்லை, எவற்றை இழந்தாலும் பரவாயில்லை, நீ எப்படியாவது ஆத்மா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும், அதுதாங்க முக்கியம். உடைய ஆத்மா அழிந்து போக கூடாது என்பதில்தான் கர்த்தர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன, உன் ஆத்மா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த உலகத்துல எந்த தடைகள் இருந்தாலும் சரி, அவைகளை கர்த்தருக்கு என்று சொல்லி நீ தியாகம் பண்ணி நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நல்லது, உனக்கு நல்லது. இப்படி இந்த வசனத்தை நாம ஆழமான அர்த்தத்தை தான் நாம எடுக்கணுமே தவிர மேலாக எடுத்து உபயோகிக்கவே கூடாது. சில வசனம் இருக்குது, பாவம் செய்யாதிருப்பாயாக. இதுக்கு ஆழமான அர்த்தத்தை தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம். பாவம் செய்யாதனா பாவம் செய்யாத, அவ்வளவுதான். இப்படி எந்தெந்த வசனத்தை எப்படி அர்த்தம் எடுக்கணும், எந்தெந்த வசனத்தை எப்படி தியானிக்கணும் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆகவே தான் ஒவ்வொரு நாள் பைபிள் ரீடிங் சமயத்திலும் கூட ஜபத்தோடு கூட அந்த வசனத்தை வாசிக்கிறது நல்லது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. சிலருக்கு வசதியா இருக்கிறதுக்கு தான் கேலண்டர்ல வசனம் எழுதி போட்டுறாங்க நிறைய பேர். அது நல்லதுதான், அந்த வசனத்தை எடுத்து நீ தியானிக்கலாம். ஆனா அது பைபிள் ரீடிங் ஆகாது. தினசரி காலையிலும் அல்லது மாலையிலும் நீ பைபிளை எடுத்து திறந்து வாசிக்கிறதும் வாசித்து தியானம் பண்ணுகிறதும் உனக்கு நல்லது. சிலருக்கு பைபிள் ரீடிங் உண்டு, ஆனா மெடிடேஷன் கிடையாது. பைபிள் ரீடிங் வேற, மெடிடேஷன் வேற. பைபிள் ரீடிங்னா சும்மா வாசிச்சே போறது, அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. கடமைக்கு வாசிச்ச மாதிரி இன்னைக்கு அவசரமா வாசிட்டேங்க, ரைட் போயிட்டேன், அதுல ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. வாசித்த பகுதியை மெடிடேட் செய்யணும், தியானிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு தியானத்துக்கு ஒரு ஒழுங்குமுறையை நாமளே வச்சுக்கலாம், அதுக்கு ரூலே கிடையாது. இப்படி நம்முடைய வசதிக்கு ஏத்த வைக்கலாம். இப்ப நானா இருந்தேனாக்கா என்னுடைய ஒழுங்குமுறைனா, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு அதிகாரம், நேரம் கிடைச்சதுன்னா சங்கீதத்துல இருந்து ஒரு அதிகாரம். இப்படி ஒரு நாளைக்கு இந்த அதிகாரங்களை வாசிச்சு அதை நான் தியானிக்க ஆரம்பிக்கிறேன். அதுலதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறத நம்ம நல்லா பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஒரு காரியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கணும்னாக்க என்ன செய்யறாங்க தெரியுமா, கண்ணை இறுக மூடி ஜபம் பண்ணிட்டு பைபிளை திறந்து ஒரு விரலை வச்சு நேரம் ஒரு வசனத்தை மேல ஒரு குத்து குத்துவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் கண்ணை திறந்து பார்ப்பாங்க, இன்னைக்கு கர்த்தர் காமிச்ச வசனம் அதுதான். அப்படி கர்த்தர் ஒரு நாளும் பேசவே மாட்டார். அந்த விதத்துல நீங்கள் தயவுசெய்து செயல்படுத்த வேண்டாம், அது சரியான முறை அல்ல, அது பிழையான ஒரு வழி. அப்போ கர்த்தர் எப்படி நம்ம இடத்துல பைபிள் வசனத்தின் மூலமா பேசுறாரு, ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பைபிள் ரீடிங்காக மெடிடேஷனுக்காக பைபிளை திறந்து நீ வாசிக்கிற பாரு, அதுலயே கர்த்தர் உன்னோடு பேசுகிறத நீ பார்க்கலாம். ஒருவேளை அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு சிறு ஒரு ஜபத்தை நீ செய்வது உனக்கு நல்லது. ஏன்னா சும்மா வாசிச்சா இந்த ஊன கண்ணுக்கு இந்த சரீர கண்ணுக்கு சரியானபடி அதோட அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளவே முடியாது, மனுஷ புத்தியில அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு சமுத்திரம், அதனுடைய ஆழத்தை யாருமே இன்னும் கண்டுபிடிச்சதே கிடையாது. ஆகவே பரிசுத்தாவினுடைய உதவி கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் அதை தியானிப்பது உனக்கு நல்லது. அதுக்காக என்ன செய்யணும், பைபிளை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஜபத்தை நாம செய்யறது நல்லது. சாதாரணமா ஒரு சுருக்க ஜபத்தை நம்ம செய்து கொள்ளலாம். ஆண்டவரே, வாசிக்க போற இந்த பகுதியின் மூலமாக இன்றைக்கு நீர் என்னோடு என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறீரோ தயவுசெய்து அதை பேசும் சுவாமி, நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஜெபித்து அந்த பைபிளை திறக்கலாம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி பைபிள் ரீடிங்க்கு எங்க வீட்டுல பாட்டு கத்து கொடுத்தாங்க. ஜபத்துக்கு பதிலாக ஜபத்திய பாட்டாக பாடி அப்புறம் பைபிள் வாசிக்கிறது, குடும்ப ஜபத்தின் சமயத்துல நாங்க அப்படிதான் செய்வோம். நானே வேதத்தை வாசிக்கும் போது நீரன் கண்களை திறந்தருளும், நானே வேதத்தை தியானிக்கும் போது நீரன் இருதயத்தை திறந்தருளும். அப்படி ஒரு சின்ன ஜபத்தை வரிசையா அந்த பாட்டிலேயே பாடிட்டு உடனே பைபிளை திறந்து தியானிப்போம், அதுதான் சரியான தியானம். அப்பதான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அப்ப பழைய ஏற்பாட்டின் சங்கதியில ஒண்ணு உனக்கு புரியாத ஒரு பகுதி வந்துருச்சு, நாலாகம பாகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை படிக்கும் போது உங்களுக்கு சரியா புரியவே இல்ல, ரைட், உடனே ஆண்டவர்ட்ட சொல்லலாம், ஆண்டவரே இன்னைக்கு வாசிச்ச இந்த பகுதியில எனக்கு ஒன்னும் புரியல சுவாமி, இதோ இப்ப புதிய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க போறேன், இதன் மூலியமாவது இன்றைக்குரிய செய்தியை நான் தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யும். புதிய ஏற்பாட்டின் பகுதியை திறந்து வாசிப்பார், நிச்சயமா கர்த்தர் ஏதாவது ஒரு வசனத்தின் மூலியமாய் உன்னுடைய இருதயத்தோடு கூட நீ பேசுகிறத நீ பார்க்கலாம். இப்படிதான் கர்த்தர் பேசுகிறதை நாம் கேட்க முடியும். ஜபம் என்று சொல்லுகிறது நாம் கர்த்தரோடு பேசுகிறது, வேத வாசிப்பு என்று சொல்லுகிறது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது. இந்த ரெண்டும் மனுஷனுக்கு மிகவும் இன்றியமையாதது. அதுக்காகத்தான் நேத்தே நான் சொன்னேன்,
காலையில கொஞ்சம் நேரத்தோடு எந்திரிச்சு ஜபத்துக்கும் மெடிடேஷனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆத்திரம் இல்லாம அவசரம் இல்லாம கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை அதன் மூலமா நீங்க நல்லா கேட்க முடியும். அப்படி பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு வசனத்தினுடைய அர்த்தத்தையும் ஆவியானவரே உனக்கு சொல்லி கொடுக்கறத நீ நல்லா பார்த்து கொள்ளலாம். ஆகவே இப்படித்தான் வசனத்தை நாம் தியானிப்பது நமக்கு நல்லது. இப்படி எந்த ஒரு மனுஷனுக்கு காலையில வசனத்தை வாசித்து தியானிக்கிறானோ ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிரசங்கத்தை அவன் நல்லா தயார் பண்ணலாம். ஆமா, மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க அந்த காலை தியானமே ஒவ்வொரு பிரசங்கமாக அது தயாராயிடும். அப்படிப்பட்ட ஒரு தியானம் நமக்கு மிக மிக முக்கியம். கர்த்தர் அதன் மூலியமாய் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் திட்டவட்டமாய் அவர் பேசுவார். இந்த வசனத்தை கூட நம்ம எப்படி எடுக்கலாம்? இதுக்கு முன்னாடியும் பின்னாடி உள்ள வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசிக்கணும். யார் இத சொன்னது? இந்த வசனத்தை நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள் இருக்கிறீர்கள். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னது. யாருக்கு சொன்னது? சீஷர்களுக்காக மாத்திரம் சொல்லவில்லை, தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை நம்பி வந்திருக்கிற அத்தனை ஜனங்களையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறது உண்மையானால், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு பிரியமா இருக்குமானால், நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இருக்க போகிறீர்கள் என்று சொல்லவில்லை, இருப்பீர்கள் என்று சொல்லல, பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றார். நீ விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, என்னை ஏற்றுக்கொண்டது உண்மையானா நீதான்பா பூமிக்கு உப்பு. ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்துட்டார். நம்ம நம்பிதான் கர்த்தர் இந்த உலகத்துல ஒரு பெரிய மாற்றங்களை செய்யணும்னு ஆசைப்படுகிறார். நீதான் உப்பு. அப்பதான் ஆண்டவர் என்ன வர்த்தமா சொல்றாரு, உன்னை நம்பிதான உப்புன்ற பொறுப்புல உனக்கு கொடுத்தேன், ஆனா நீயே சாரம் இல்லாம போயிட்டனாக்கா நான் எதை வச்சு சாரமாக்குவேன்? இந்த உலகத்தை நான் எதை வச்சு நான் சரிப்படுத்துவேன்? நீயே சரியில்லையப்பா. உன்னை நம்பிதானே இத்தனை காரியத்தையும் நான் செய்திருக்கிறேன், உனக்காக தானே நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உனக்கு அது தெரியும், நீ அதை நம்புற, நீ அதை ஏற்றுக்கொண்டிருக்க. ஆனா நீயே நீ சாரம் இல்லாம காரம் இல்லாம ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும்போது இந்த உலகத்தை நான் எப்படி சரிப்படுத்துவேன்? கர்த்தர் எவ்வளவு மன வியாகுலத்தோடு அதை சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை நம்முடைய கரங்களில கொடுக்கிறார். நீதான் உப்பு. உப்புனுடைய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? அழுகி போன காரியத்தை அது சரிப்படுத்தி மீண்டும் எடுத்து புசிக்கக்கூடிய அளவுக்கு அது சரிப்படுத்துது. கடல் கரையில மீன் விற்கிறாங்க, கொஞ்ச நேரம் ஆயிப்போச்சு, சரியா விக்கலனாக்க என்ன செய்யறாங்க? உடனே அந்த மீனுடைய குடல் எல்லாம் வெளியே எடுத்து கழுவிட்டு உடனே உப்பு போட்டு தடவி வெயில்ல வைக்கிறாங்க. அது அழுகி குளியில போட வேண்டியது, ஆனா உப்பு தடவன உடனே அது கருவாடா மாறி போயிடுது. உடனே அதை பல ரூபத்துல எடுத்து தயார் பண்ணி மறுபடியும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாற்றலாம். உப்புக்கு அவ்வளவு பெரிய ஒரு அழுகி போகிற ஒரு பொருளை அது காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை உப்புக்கு உண்டு. அதனால்தான் இந்த உலகத்துல இந்த கொழும்புல இந்த இலங்கையில அவன் கெட்டு போயிட்டான் இவன் பாவம் செஞ்சிட்டான் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நீ சரியான உப்பா இருந்திருந்தனாக்கா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ சரியில்லாதனாலதான் இன்னும் இலங்கையில ஒரு பெரிய சமாதானம் வரல. அதுதான் உண்மையான அர்த்தம். இந்தியாவில மகாத்மா காந்தி சொன்னாரு, இந்தியாவில அப்போ 1.5% தான் கிறிஸ்தவங்க இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த கொஞ்சம் கிறிஸ்தவங்க உண்மையான கிறிஸ்தவங்களா இருந்தாங்கன்னா இந்தியா தேசம் ரொம்ப சீக்கிரத்துல கிறிஸ்துவ தேசமா மாறி போயிடும் சொன்னார். இன்னும் கிறிஸ்துவ தேசமா மாறலன்னா என்ன அர்த்தம்? அந்த கொஞ்சம் கிறிஸ்தவங்களும் இன்னும் உண்மையான கிறிஸ்தவங்களா இல்ல. அப்ப மகாத்மா காந்தி சொன்னது 100க்கு 100 உண்மை. இருக்கிற கிறிஸ்தவங்க சரியான கிறிஸ்தவங்களா இருப்பாங்கனாக்கா இன்னைக்கு நம்முடைய தேசத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கும், மிகப்பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணும். தேவனை அறிந்தவங்களே தேவன் அற்றவர்களை போல ஜீவிக்கிறதுனாலதான் பலவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் சம்பவிக்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் நம்மை மிகப்பெரிய ஒரு பொறுப்பில வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை கர்த்தர் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையாக மாற்றி அநேக மக்களுக்கு மத்தியில ஒரு சாட்சியாக ஒரு உப்பாக அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல அநேகம் பேருக்கு கையில பைபிள் கிடையாது, இயேசுவை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஜனங்களுக்கு ஒன்னு தெரியும், கிறிஸ்தவங்களை தெரியும், கிறிஸ்தவங்களை தெரியும், ஆனா இயேசுவை தெரியாது. ஆகவே எல்லாரும் கிறிஸ்தவர்களை கவனிக்கிறார்கள், இந்த கிறிஸ்தவரிடத்துல கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி எதிர்பார்க்கிற இந்த சூழ்நிலையில கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்து காண்பிக்கிறோமா? கிறிஸ்துவை நாம் வெளியில நாம் காட்டுகிறோமா? பவுலோப்பசன் சொல்லுகிறார், நீங்கள் வாசிக்கப்படுகின்ற நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு லெட்டரும்,
லெட்டரை படிக்கும் போது எவ்வளவு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய ஜீவியத்தை பார்க்கும் போதே கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக கண்டுபிடிக்க முடிகிறது. நாம் வாசிக்கப்படுகின்ற நிருபங்களாய் இருக்கிறோம், நடமாடுகின்ற நிருபங்களாய் இருக்கிறோம். அநேக பேர் நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கவனிக்கிறாங்க, ஸ்கூல்ல உன்னோடு கூட இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க. நீ அடிக்கடி போற இடம் என்ன, உன் கையில அடிக்கடி வச்சு வாசிக்கிற புஸ்தகம் என்ன, நீ எதை விரும்பி பார்க்கிற, ரோட்ல போற எந்த வால் போஸ்ட்ல ரொம்ப நேரம் நின்னு கவனிக்கிற, எல்லா காரியத்தையும் கவனிக்கிறாங்க. அப்படி மற்றவர்களுக்கு முன்பதாக நீ ஒரு வித்தியாசமானவனா இருக்க வேணும்ன்றதுதான் இதுல மிக மிக முக்கியமானது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ வேறுபடுத்தப்பட்டவன், நீ மற்றவர்களை போல நீ ஜீவிக்க கூடாது. அது இந்த அடிப்படையில தான் நீ ஒரு வித்தியாசமானவனாக அநேக பேர் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் புறமதஸ்தரவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, ஏயா நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு நீ இந்த பொய் பேசுறியா நீ. அப்போ மத்த ஜாதிக்காரனுக்கு தெரியுது கிறிஸ்தவன் பொய் பேசக்கூடாதுன்னு, ஆனா உனக்கு தெரிய மாட்டேன்னு. எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு பாருங்க. ஒரு முஸ்லீம் தன்னுடைய மதத்துக்கு ஏத்த மாதிரி ஜீவிக்கிறான், ஒரு இந்து அவனுடைய மதத்தினுடைய கோட்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி ஜீவிக்கிறான், ஆனா கிறிஸ்தவன் கிறிஸ்தவ மாதிரி ஜீவிக்கல, இந்து மாதிரி ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறான், முஸ்லீம் மாதிரி ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி சில கட்டுப்பாடுகள் உண்டு, சில ஒழுங்குமுறைகள் உண்டு. மத்தவங்க மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உன்னில அப்படிப்பட்ட மாற்றங்கள் சம்பவிக்க கூடாது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ வித்தியாசமானவன், உனக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்க வேணும். நீ மற்ற மதத்தை போலவே நீ ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டா உன்னிடத்துல எப்படி கிறிஸ்துவை பார்க்க முடியும்? இன்னைக்கு கிறிஸ்தவங்க பேர் வச்சுட்டு எத்தனை சகோதரிகள் பொட்டு வச்சுட்டு வராங்க தெரியுமா கோயிலுக்கு, எத்தனை பேர் பொட்டு வைக்கிறாங்க, அதுவும் ஒரு துணிகள் என்ன தெரியுங்களா, திருவிருந்துக்கே பொட்டு வச்சுட்டு வர்றாங்க. இத போதகரோ யாராவது சொன்னாங்கன்னா அடுத்த மாசமே டிரான்ஸ்பர் ஆயிடும் உங்களுக்கு. காரணம் என்ன, எந்த ஒரு காரியத்தையும் கண்டித்து பேச பேசுவதை நிறைய பேர் விருப்பப்படுகிறது இல்ல. கேட்டாங்கனாக்கா அது இந்தியன் கல்ச்சருங்க என்று சொல்லுவாங்க, அது இலங்கையினுடைய கல்ச்சருங்க அது அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்தவத்துல தட் இஸ் நாட் இந்தியன் கல்ச்சர், தட் இஸ் ஹிந்து கல்ச்சர். அது இந்துக்களுக்கு உரிய ஒரு கல்ச்சர், அது இந்துக்களுக்கு உரிய நாகரிகம், அது கிறிஸ்தவ நாகரிகம் அல்ல. இந்துக்களுக்கு என்று சொல்லி சில ஒழுங்குமுறைகள் உண்டு. ஒவ்வொரு தெய்வத்தை குறித்து ஒரு ஐடென்டிபிகேஷன், அது அதை பார்க்கும் போதே இவங்க யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வணங்குறாங்கன்றதுக்கு அந்த பொட்டை வச்சே நிதானிக்க முடியும். சகப்பு பொட்டுக்கு ஒரு தெய்வ வணக்கம் உண்டு, மஞ்ச பொட்டுக்கு இன்னொரு தெய்வ வணக்கார்கள் உண்டு. நாமத்தை வளைச்சு போட்டாங்கன்னா அவங்க வேறொரு தெய்வத்தை வணங்குறவங்க, நாமத்தை கூரா வச்சு போட்டாங்கன்னா அவங்க வேறொரு தெய்வத்தை வணங்குறவங்க. இந்துக்களிலேயே இந்த அடையாளத்தை வச்சு யார் யார் எப்படி எப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கருப்பு பொட்டு வச்சாங்கன்னா பெண்கள் மாத விளக்கின் சமயத்தில் அந்த பொட்டு வைப்பாங்க, அதை பார்த்த உடனே தெரிந்து கொள்ளலாம். இப்படி இந்துக்களுடைய நாகரிகத்துல இந்த பொட்டுக்கள் மூலியமாய் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆனா கிறிஸ்தவனா இருந்துட்டு நீயும் அதே மாதிரி செய்யறனாக்கா என்ன அர்த்தம், நான் அழகுக்கு தாங்க வைக்கிறேன், சகப்பு புடவை கட்டா சகப்பு பொட்டு, மஞ்ச புடவை கட்டினா மஞ்ச பொட்டு. இப்படி அழகுக்கு கர்த்தர் ஏற்கனவே இயற்கையாகவே உனக்கு ஒரு அழகு கொடுத்திருக்கிறார், அந்த அழகு போதுமே. மேற்கொண்டு உள்ள இந்த ஜோடனைகள் உன்னை கர்த்தரை விட்டு விலக்கி வைத்து விடும், உன்னுடைய ஆவிக்குறி ஜீவித்து விட்டு விலக்கி வைத்து விடும். அந்த காரியத்துல நீ மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். உன் பிள்ளைகளை வளர்க்கும் போதும் பெற்றோர்கள் அந்த காரியத்துல மிகவும் கண்டிப்பாக சொல்லணும், நமக்கென்று ஒரு சாட்சி உண்டுமா, நமக்கென்று சில ஒழுங்குமுறைகள் உண்டுமா, அந்த ஒழுங்கின் படிதான் நம்ம போறது நமக்கு நல்லது. உடைகளுடைய விஷயத்திலும் கூட ஆபாசமாக உடைகளை உடுத்துவது சரியான ஒரு ஒழுங்குமுறை அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி சில ஒழுங்குமுறைகள் உண்டு. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு இடர்களை உண்டாக்குகிறவன் தன்னுடைய கழுத்தில எந்திரை கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போவது அவனுக்கு நலமாக இருக்கும். அப்போ உன்னுடைய உடையின் மூலியமாக மற்றவருடைய உள்ளத்துல ஒரு காம எண்ணம் உண்டாக்க நீ காரணமா இருப்பாய் என்று சொன்னா, நீ இந்த உலகத்துல ஜீவிக்கிறத விட நீ செத்து போகிறது உனக்கு நல்லது. அதான் அதனுடைய அர்த்தம் ஆகுது. நம்மால யாருக்கும் எந்த தவறான எண்ணங்களும் உண்டாகிவிடக் கூடாது. அப்போ என்ன மாதிரிங்க உட ஒடுத்தலாம், சாமி ஒன்னு டிசைன் வரைஞ்சு காமிக்கல, இப்படிதான் நீ உடுத்தணும் இப்படிதான் செய்யணும் ஒன்னு சொல்லல. ஆனா தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது 2:10 தகுதியான வஸ்திரங்களினாலே உங்களை அலங்கரிக்கணும் சொல்லியிருக்கிறார். தகுதியான மலையாள புத்தகத்துல அந்த வார்த்தைக்கு யோக்கியமாய்க்குள்ள வஸ்திரங்களை உடுத்துவின் அப்படின்னு எழுதியிருக்குது. யோக்கியமான வஸ்திரம், தகுதியான வஸ்திரம், இதுக்கு ஆப்போசிட் ஃபார்ம்ல போட்டு பாருங்க, யோக்கியம் அயோக்கியம், தகுதி தகுதி இல்லாதது. ஆகவே தகுதி இல்லாததும் தகுதி உள்ளதும் நீயே நிதானிக்கலாமே. ஒரு வஸ்திரத்தை நீ தடுத்துட்டுனாக்கா நீ அந்த டிரெஸ் உடுத்தின உடனே நீ யோசனை பண்ணிப்பார், இந்த உடையினால யாருடைய உள்ளத்தையாவது நான் கெடுக்கிறேனா,
யாருடைய உள்ளத்திலேயாவது சபல எண்ணங்கள் உண்டாக்குறேன, வேண்டாம், இந்த உடை எனக்கு வேண்டாம், தயசீது இந்த உடை எனக்கு வேண்டாம், எவ்வளவு விலை உயர்ந்த உடையா இருந்தாலும் நான் தயசீது அது போடவே கூடாது. நீ கர்த்தருக்குரியவன், உனக்கென்று சில கட்டுப்பாடுகளை நீ வைத்துக் கொள்ள வேண்டும், உனக்கென்று சில சாட்சி வேண்டும், உடையிலும் எல்லா காரியத்திலும் உனக்கு ஒரு சாட்சி வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, சும்மா பேருக்கு கிறிஸ்தவங்கன்னு வச்சுட்டு மத்தவங்க மாதிரியே ஜீவிக்க நம்ம தொடங்கிட்டோம்னாக்கா அப்புறம் மத்தவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்க. திருமண காரியத்திலும் கூட அநேக இடத்துல வீடு பிரதிஷ்ட திருமண காரியங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்துக்கள் மாதிரியே சில ஒழுங்கு முறைகளை கிறிஸ்தவங்களும் கை கொள்றாங்க. தமிழ்நாட்டுல நாகர்கோயில்ல ஒரு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. சாதாரணமா நான் எப்பவுமே கல்யாணத்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்றதே கிடையாது. ஏன் தெரியுங்களா, என்ன பிரசங்கம் பண்ணாலும் யார் கேட்க போறா, எல்லாம் அவங்க சமயக்கட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் ஓடிட்டு இருப்பாங்க. ஆகவே யாரும் அந்த பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. ஆகவே எனக்கு அதை சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு அவ்வளவு இஷ்டமே கிடையாது. ஆகவே எனக்கு எந்த கல்யாணத்துல போறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பம் எங்களுடைய குடும்பத்தோடு கூட நெருங்கின ஒரு ஒரு நட்பு இருந்தது. அவங்க ஊழியக்காரருடைய குடும்பமா இருந்தது. ஆகவே அந்த குடும்பத்துல போய் அந்த கல்யாணத்துல கலந்து கொள்ளணும்னு எங்க மனைவியும் வீட்லயும் சொன்னாங்க. ஆனா எனக்கு நேரம் இல்லை. ஆகவே நான் அவங்க முன்னாடியே எழுதிட்டேன், உங்க கல்யாணத்து உங்களுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு என்னால வர முடியாதுங்க, தயவுசெய்து மன்னித்து விடுங்க என்று சொல்லி நான் இப்பவே நான் வாழ்த்துகிறேன்னு சொல்லி வாழ்த்து லெட்டர் எல்லாம் எழுதி போட்டுட்டேன். நான் கேரளாவில திருவனந்தபுரம்ன்ற இடத்துல நான் என்னுடைய பத்திரிகையினுடைய மலையாள டிரான்ஸ்லேஷனுக்காக நான் அங்க போறேன். அப்ப என்னுடைய மனைவி சொன்னாங்க, எங்க திருவனந்தபுரம் தான் நீங்க போறீங்க, அங்கிருந்து நாகர்கோயில் 2.5 மணி நேரம் தான் பஸ் பிரயாணம், காலையில அந்த திருமணத்தை முடிச்சிட்டு ஏன் நீங்க உங்க வேலையை கவனிச்சு கூடாது. ஆஹ், இது நல்ல ஐடியா தானே, சரி அப்படி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா எல்லாரும் என்ன புடிச்சுக்குவாங்களே, நான் வந்துட்டேன் தெரிஞ்சிட்டாக்கா என்ன லேசில் விட மாட்டாங்களே, நீங்க கோயில மாத்திரம் தலை காமிச்சிட்டு அப்படி யாருக்கு தெரியாம வந்துருங்க. ரைட், அது நல்லா யோசனை, அப்படிதான் நினைச்சிட்டு போனேன். அப்புறம் எல்லாருமே என்ன புடிச்சிட்டாங்க, கோயிலுக்கு போய் அந்த ஆறால கலந்துட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாருடைய கண்ணிலையும் பட்டுட்டேன். அது மாத்திரமல்ல, அந்த பெண்ணுடைய தகப்பனார் என்னிடத்துல வந்து, ஐயா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்க வரமாட்டீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா வந்தது எங்களுக்கு மிகிய ஒரு கௌரவம். ஆகவே ஏதாவது 2 வார்த்தை நீங்க மனப்பந்தல்ல வந்து நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு தான் போனோம். நான் சொன்னேன், கல்யாணத்துல பிரசங்கம் பண்ற வழக்கம் எனக்கு இல்ல, ரெண்டாவது தலைக்கு மேல வேலை இருக்குது, தயவுசெய்து விட்டுடுங்க. இல்லைங்க கண்டாயம், ஆனா எங்களுக்கு பல ப்ரோக்ராம் இருக்குது, பாட்டு இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறுத்திடுறேன், உங்களுக்காகவே முதல் பிரசங்கம் நீங்க பண்ணிட்டு நீங்க உடனே கார்ல ஏறி போயிடலாம். சரி, அவருடைய நிர்பந்தத்தினாலே கட்டாயத்தினாலே நானும் ஒத்துக்கிட்டேன். சரி என்று சொல்லி ஆராதனை நடக்குது. தட்டத்துல எடுத்துட்டு வர்றார், அந்த தட்டத்துல மஞ்சா தடவன ஒரு தேங்காய், அதுக்கு மேல தாலி ஒண்ணு படுக்க வச்சிருக்காங்க, வெத்தலை பாக்கு, பழம், அப்புறம் வேற என்னென்னமோ கண்டாவி அதுல இருந்தது. சரி, அதெல்லாம் எடுத்துட்டு நேரா போதகருடைய கைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த தேங்காய் மேல இருந்த அந்த தாலியை மாத்திரம் எடுத்துட்டு போதகர் தேங்காய் விட்டார். தாலியை எடுத்து ஜபம் பண்ணி கடைசியில தாலியெல்லாம் கட்டியாச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கட்ட 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 அங்க டும் 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 டும்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் அங்க நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு இத பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, நான் தெரியாம இந்துக்கள் கல்யாணத்துக்கு தான் வந்துட்டேனா அப்படின் போல எனக்கு ஆயி போச்சு. சரி, பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன், வாக்கு கொடுத்துட்டேனே. உடனே கூட்டம் ஆராதனை முடிஞ்ச உடனே பெண் மாப்பிள்ள எல்லாம் கார்ல ஏறினாங்க. அந்த பெண்ணுடைய தகப்பனார் ஓடி வந்து என்னுடைய கையை பிடிச்சி, இதே கார்ல நீங்க உட்காந்து போகணும், நாங்கெல்லாம் மற்ற கார்ல நாங்க வரோம் என்று சொல்லி அவ்வளவு சிறப்பான மரியாதை கொடுத்து அந்த காருக்குள்ள ஏத்தினார். சரி, ஊர்வலமா கால் போச்சு, மணவரைக்கு முன்னாடி கார் நின்னுச்சு, பொண்ணு மாப்பிள்ள இறங்கினாங்க, நானும் இறங்கினேன், எல்லாம் மணவரைக்குள்ள போறோம். திடீர்னு ஒரு சத்தம், நில்லு 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 என்று சொல்லி பொண்ணு மாப்பிள்ள அப்படியே நின்னுட்டாங்க. உடனே அங்கிருந்து ஒரு அம்மா வந்தாங்க, தாம்பால் தட்டு நிறைய என்னமோ ஒரு சாயத்தை கலக்கி அதை எடுத்து பொண்ணு மாப்பிள்ள நானும் நிக்கிறேன், எனக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல வேலை நான் விலகிக்கிட்டேன், நல்ல வேலை வெறுத்து கடைசியில என்ன செஞ்சாங்களோ தெரியல, அதை தூக்கி வச்சுட்டு வலது காலை வச்சு வான்னு சொன்னாங்க. இடது காலில் என்ன வியாதியோ தெரியல, வலது காலை வச்சு வா என்று சொன்னாங்க. உடனே அவளும் வலது காலை எடுத்து வச்சு ரெண்டு பேரும் உள்ள பிரவேசிச்சாங்க. இத பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனையா இருந்துச்சு. இன்னும் பொறுமையோடு நான் உள்ள போனேன், அவங்க எல்லாம் மனவரையில் உட்கார்ந்தாங்க, எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. ரைட், இப்ப எல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே அவர் சொன்னாரு, நமக்கு மத்தியில நம்முடைய குடும்ப நண்பரும் பிரசித்தி பெற்ற பிரசிங்கார் மன்ன டாக்டரும் நம்முடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் ரொம்ப அவசரமா போக வேண்டியிருக்கிறதுனால முதலாவது சில வார்த்தைகள் அவர் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர் போவார், அவர் புறப்பட்டுவார், அதுக்கப்புறம் மற்ற ஏற்பாடுகள் நடக்கும். அப்பவே நான் சொன்னேன், தங்க என்ன பேச வைக்காதீங்க, என்ன பேச வைக்காதீங்க. அவர் சொன்னார், இல்லைங்க நீங்க கண்டிப்பா பேசித்தான் ஆகணும், எவ்வளவோ தரம் சொல்லி பார்த்தேன், கடைசியில
நானும் எந்திரிச்சு நின்று மைக்கில சொன்னேன், சாதாரணமா இந்த திருமண காரியங்களில நான் எப்பவுமே பிரசங்கம் பண்றதில்ல. அதுக்கு ஒரு காரணம், எந்த ஜனங்களும் சீக்கிரம் முடிக்கணும்னு தான் பாப்பாங்க. ஒன்னு பரிசுகளை கொடுத்து விருந்துல போய் உட்காந்து பாயசத்தை குடிக்கணும்னு ஆத்திரப்படுறவங்க இருக்காங்க. சரி, நான் பிரசங்கம் பண்றத பொண்ணு மாப்பிள்ளையாவது கேட்பாங்கன்னா அவங்க வேற யோசனையில இருப்பாங்க. ஆகவே யாருக்கு நான் பேசி என்ன பிரயோஜனம்? ஆகவே தான் இந்த கல்யாணத்துல பேசுறதே கிடையாது. ஆனா இந்த என் குறிப்பிட்ட இந்த நண்பரானவர் எனக்கு மிகவும் என்னை கட்டாயப்படுத்தியதுனால நான் பேசுகிறேன். ஆனா நான் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய பிரசங்கத்தினால என்னுடைய எழுத்துனாலதான் நிறைய பேரை நான் பதச்சிட்டு இருக்கிறேன். உள்ளத உள்ளதுன்னு சொல்லி எழுதும் போது அல்லது உள்ளத உள்ளதுன்னு சொல்லி பேசும்போது நிறைய பகைகளை நானே விலைக்கே இல்லாம ஃப்ரீயாவே வாங்கிட்டு இருக்கிறேன். ஆகவே தான் எந்த பிரசங்கமும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் என்னுடைய பிரசங்கம். ஆகவே நீங்க யாரும் மனவருத்தப்படக்கூடாது. ஏற்கனவே நான் பலமுறை கேட்டேன், என்ன பேச வைக்காதீங்கன்னு, ஆனாலும் அவங்க நிர்பந்திச்சாங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன், கிறிஸ்தவ திருமணம் என்று சொல்லப்படும் போது இது மிகவும் இயேசுவை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஏன்னாக்கா திருமண சமயத்தில் அநேக இந்துக்களோ முஸ்லிம்களோ புறஜாதினர்களோ வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதான் நான் கிறிஸ்தவ கல்யாணம் பார்த்ததுல உங்க கல்யாணத்துக்கு நிச்சயமா நான் வருவேன் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்க, இப்படி நண்பர்கள், பெண் வீட்டில் நண்பர்கள், மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற நண்பர்கள், இப்படி எல்லாரும் இந்துக்களும் முகமதியர்களும் வந்து சேருகின்ற ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி தான் கிறிஸ்தவ அந்த திருமண நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரும்போது கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி சில சாட்சி உண்டு. அந்த வித்தியாசத்தை வருகிற மற்ற ஜனங்கள் பார்க்க வேணுமே. இப்போ ஒரு இந்துக்கள் வந்து அந்த திருமணத்துக்குள்ள கலந்துகிட்டாக்கா, அந்த காலையில அந்த ஆராதனை பார்க்கும் போது மஞ்ச தேங்காய் வச்சு அதை கொண்டு போய் ஆராதனை கொடுக்கும் போது இந்துக்கள் என்ன யோசிப்பான், அடடே இது நம்ம கல்யாணமா தான் இருக்குது, இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? நிச்சயமா சொல்லுவானா இல்லையா? ஒரு வித்தியாசத்தையும் அவன் பார்க்க முடியவில்லை, ஒரு வித்தியாசம் பார்க்க முடியவில்லை. சரி, மனவருக்குள்ள வர்றாங்க, மத்தவங்க திருஷ்டி பரிகாரத்துக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க, நம்ம கல்யாணம் மாதிரிதான் இங்கே எடுக்கிறாங்க, என்ன ஆரத்தி வேண்டியிருக்குது, என்ன அழகு அங்க கெட்டு போக போகுது? இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தரை நம்பாமதுபடி இந்த ஆரத்தி மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. நிறைய பேரு கர்த்தரை நம்பாதபடி இந்த மஞ்ச தேங்காய் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. பைபிள்ல எங்கேயாவது எழுதியிருக்குதா தாலியை கொண்டு வந்து மஞ்ச தேங்காய் வைக்கணும்னு சொல்லி, அல்லது வெத்தலை பாக்கோட தாலியை கொண்டு போனாதான் அதுக்கு ஒரு மரியாதை, அப்படி எழுதிருக்குதா? இன்னைக்கு இந்த விதமான தேவையில்லாத சடங்கா சரங்கள் கிறிஸ்தவ சபைக்குள்ள புகுந்துருச்சு. இதை தட்டி கேட்க யாருக்கும் தைரியம் இல்ல. அப்படி கேட்டாலும் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்து விட்டது. ஓ, இவன் பெந்தவசக்காரன், ஒரு முத்திரையே போட்டான்னு சுட்டுருவாங்க. அருமையான தேவனுடைய மக்களே, வசனத்தில் உள்ளதை நம்ம கவனிப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம ஒரு நாளும் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு சாட்சி உள்ள ஒரு திருமணமாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள வைபவங்களும் கூட கர்த்தருக்கு சாட்சி உள்ள ஒரு வைபவமாக இருக்கட்டும். வீடுகள் அஸ்திபாரம் போடுறாங்க. ஒரு இடத்துல என்னையும் ரெவரன் தியோடர் வில்லியம்ஸ் ஒரு இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க, அஸ்திபாரம் போடுறதுக்காக, நாங்க ஜெபம் பண்றதுக்காக. கயிறெல்லாம் கட்டி இருக்குது, போய் மண் வெட்டி எடுத்து மண்ணை வெட்டி ஒரு சின்ன ஜெபம், வசனத்தை வாசிச்சு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணி முடிச்சவனே பக்கத்துல அவங்களுடைய பழைய வீடு, அந்த வீட்டுல தான் எங்களுக்கு எல்லாம் தேநீர் கொடுத்தாங்க. தேநீர் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த வீட்டுக்காரரு எங்களுக்கு எல்லாம் தேநீர் பரிமாறினாங்க. நானும் போதகரும் ஜன்னல் வழியா தேனியை குடிச்சுக்கொண்டே ஜன்னல் வழியா பாக்குறோம். நாங்க ஜெபம் பண்ண இடத்துல, அஸ்திபாரத்துக்குன்னு முதல்ல நோண்டின இடத்துல ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில புகை எழும்பிட்டு இருக்குது. என்னங்க இது புகை? அதுக்குள்ளவா சமய கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, அஸ்திபாரமே போடல. அப்ப அந்த வீட்டுக்கார கூப்பிட்டோம், என்னங்க அங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, இது கட்டடம் கட்டுற மேஸ்திரிங்க, ஆபத்து கீபத்தை வரக்கூடாதுன்றதுக்கு கோழியை வெட்டுவாங்க, எலுமிச்சம்பழம் நறுக்குவாங்க. இது நாங்க ஒண்ணும் கும்பிடுறது இல்லைங்க, அவங்களுக்கு அதுக்கு பணத்தை கொடுத்துருவோம், அவங்க பாத்துக்குவாங்க. அப்பதான் போதகர் சொன்னா, ஏயா இது உன் வீடா அவன் வீடா? உன்னுடைய வீடா இருக்கும்போது உன்னுடைய காரியத்தை சொல்லலாம். நாங்கள் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம், எங்களுடைய முறை பிரகாரம் தான் இதை செய்யணும். அப்படி உனக்கு இஷ்டம் இல்லையா, நீ போ, எனக்கு வேற மேஸ்திரியா கிடைக்காது. ஆகவே ஆவிக்குரிய காரியத்துல நமக்கு ஒரு வைராக்கியம் வேண்டாமா? மத்தவங்க செய்யற மாதிரியே நம்ம செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா மத்தவங்களுக்கும் நமக்கும் என்னையா சாட்சி இருக்குது? இன்னைக்கு பாருங்க, சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை வர்ற சமயத்துல நீங்க பாருங்க, சில கிறிஸ்தவங்க பொறிக்க அளவாயா, 10 பைசா கொடுத்தா அந்த பொறி எங்கேயாவது கிடைச்சிரும். அந்த ஆயுத பூஜை சமயத்துல போடுற அந்த பொறியே அதை வாங்கறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுவாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காரியத்திலும் நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். தைரியமா சொல்லலாம், தயவுசெய்து அதை என்னிடத்துல கொண்டு வராதிங்க, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதது. ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சாட்சி உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு மையமான ஒரு பிரசங்கம். பேரு கிறிஸ்தவர்களாக இதுவரைக்கும் வாழ்ந்தது போதுங்கயா, இனிமே சரியான உண்மையான கிறிஸ்தவராக ஜீவிப்பது நமக்கு நல்லது. சில சமயங்களில் இந்த தீபாவளி சமயத்துல எல்லாம்
இந்த தீபாவளிக்கு இனாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பொங்கல் இனாம், தீபாவளி இனாம் என்று சொல்லி புற மதஸ்தர்கள் நண்பர்கள் எல்லாம் கேட்டுட்டு வருவாங்க. என்னுடைய ஆஸ்பத்திரியில கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்க சிலர் நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு எல்லாருக்கும் சேர்த்து நாங்க கலெக்ஷன் பண்றோம், நாங்க எல்லாம் பிரிச்சுக்குவோம், தீபாவளி இனாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இதுவரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேங்க, ஆனா நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றம் ஏற்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்துவ உண்மையா ஏற்றுக்கணும். அப்ப அவர் சொன்னாரு, ஏங்க முன்னையும் கிறிஸ்தவ தாங்க நீங்க, ஆமா முன்னதான் கிறிஸ்தவன், ஆனா அப்ப வந்து சும்மா நான் சாதாரணமா தான் இருந்தேன், ஆனா உண்மையான முறப்பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது, இப்பதாங்க மாற்றப்பட்டது, இப்பதான் உண்மையான கிறிஸ்தனா இருக்கிறேன். ஆகவே நான் இந்த இது காரியத்துக்கு இனாம் கொடுத்தனாக்கா அந்த பண்டிகையை நீங்க நல்லா கொண்டாடுங்கன்னு சொல்லி நானே உங்களை தூண்ட மாதிரி ஆயிடும். ஆகவே தயவுசெய்து அந்த இனாமுக்கு என்னிடத்துல வராது. அப்ப என்னுடைய முன்னாடி சில அந்த நகரத்தினுடைய பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க, நகர தந்தை சேர்மனும் மற்றவர்களும் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க போலீஸ்காரங்களை என்னத்துங்க நீங்க பகிச்சுக்கிறீங்க, சும்மா நீங்க என்ன கும்பிடவா போறீங்க, தீபாவளி கொண்டாட கொடுத்துருங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க பிரிச்சுட்டு போறாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு நாள் அதை செஞ்சிட்டு இருந்தேன், ஆனா அந்த தவறுல என்னுடைய பங்கு அங்க போயிட்டு சேரவே கூடாதுக்க, அதனாலதான். அப்ப அவங்க சொன்னாங்க, அப்போ கடைசியா நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த கேக்குற தோனிலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நிச்சயமா கொடுக்க மாட்டியா, இப்ப மாத்திரம் இல்ல இனிமேலும் நீங்க தயசது இந்த இனாமுக்காக தேடி எங்கிட்ட வராதிங்க சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டேன். அவங்க போயிட்டாங்க. அப்போ கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீங்க போலீஸ்கார பகைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எனக்கும் கொஞ்சம் கிளி பிடிக்க ஆரம்பிச்சது. உடனே ஆஸ்பத்திரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போனேன். போய் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் போய் பார்த்து, ஐயா இந்த மாதிரி தீபாவளி இனாமுக்குன்னு சொல்லிட்டு சிலர் வந்தாங்க, நான் ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், நான் கொடுக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவ்வளவு நாள் வரைக்கும் நான் ஏமாத்துற ஒரு டாக்டராக, பாவம் செய்யற ஒரு டாக்டராக நான் ஜீவிச்சிட்டு இருந்தேன், மாயமாலும் உள்ள ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனா சில மாதத்துக்கு முன்பு நான் புது பிறவி எடுத்திருக்கிறேன், மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனாக, பானகையின் கிறிஸ்தவனாக நான் மாறி இருக்கிறேன். அந்த அந்த அடிப்படையில கிறிஸ்து உண்மையான தேவன் என்பதை அதை ஏற்றுக்கொண்ட அந்த அடிப்படையில மற்ற காரியங்களில நான் உதவக்கூடாது. அப்படி உதவினாக்கா அத தவறான காரியத்துல எனக்கும் ஒரு பங்கு ஆகி போயிடும். ஆகவே தான் இந்த ஒரு ஜீல்ல தான், இந்த ஒரு வைராகியத்துல தான் நான் உங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்பிட்டேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது. பாருங்க, இப்ப போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு ஏதாவது ஃபேன் வேணுமா, ஏதாவது டேபிள் வேணுமா, ஏதாவது ஒரு சாமான உங்களுக்கு வேணுமா, அதை நான் இலவசமா உங்களுக்கு வாங்கி தரேன். ஆனா தீபாவளிக்கு இனாம் கேட்க தயவுசெய்து வர வேண்டாம். இப்படி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவருக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சொன்னார், எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்க, இனிமே தீபாவளி இனம் பொங்கல் இனம் சொல்லிட்டு அங்க போனீங்கன்னா டாக்டருடைய இடத்துக்கு மாத்த நீங்க போகாதீங்க. ஏன்னா அவர் ஓபனா தன்னுடைய காரியத்தை சொல்லிட்டாரு, நீங்களும் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அன்னையில இருந்து யாரும் எங்கிட்ட தீபாவளி இனாமுக்கோ பொங்கல் இனாமுக்கோ வர்றதில்ல. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னாக்கா, ஆவிக்குரிய காரியத்துல நமக்கென்று ஒரு வைராக்கியம் உண்டு. சில சமயத்துல புது வருஷ பிறப்பின் சமயத்துல நிறைய கேலண்டர்கள் எனக்கு நிறைய வரும், இந்துக்களுடைய தெய்வத்தினுடைய போட்டோ எல்லாம் போட்டு ஏராளமான கேலண்டர்கள், அது விலையுயர்ந்த கேலண்டர் வரும். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க, அந்த புது வருஷ சமயத்திலே வருவாங்க, உனக்குதான் நிறைய கேலண்டர்ஸ் எல்லாம் வருமே, உன்னை எனக்கு தள்ளிவிடு என்று சொல்லுவாங்க. அந்த இந்துக்களுடைய தெய்வத்தினுடைய போட்டோஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நான் எடுத்து எடுத்து வச்சிருவேன், அந்த நண்பனுக்கு கொடுக்கலாம், இந்த நண்பனுக்கு கொடுக்கலாம். ஆனா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனே அப்பதான் தீர்மானம் பண்ணேன், இப்படிப்பட்ட ஒரு கேலண்டரை நான் அவனுக்கு கொடுக்கறது மூலமா என்ன நடக்குது, எப்பா இது நீ நல்லா பிரேம் போட்டு வச்சு நல்லா கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரிதான் ஆயிப்போச்சு. நானே அவனுக்கு இந்த கேலண்டர் எடுத்து கொடுக்கற மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறு நான் செய்திருக்கிறேன். ஆகவே உடனே நான் என்ன பண்ணேன், கேலண்டர் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், வேண்டாம் சொன்னா வேற யாருக்கா கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கொண்டான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அவன் அந்தாண்டு போன உடனே கிழிச்சி 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 எரிஞ்சிருவேன். காரணம் என்ன, மற்றவர்களை தவறு செய்ய நான் காரணமாக இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலுமே கர்த்தருக்குள் கடந்து வந்தவுடனேயே கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். இது தவறு, அது தவறு, நீ வித்தியாசமானவன், உன்னுடைய பேச்சிலே வித்தியாசம், உன்னுடைய நடவடிக்கைகளே வித்தியாசம். இப்படி கர்த்தருக்கென்று சொல்லி சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள், நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். இப்ப உங்க கடவுள் யாருன்னு கேட்டாங்கன்னா போட்டோ எடுத்து கொண்டு போய் காமிக்க வேண்டாம், சிலுவை எடுத்து கொண்டு போய் காமிக்க வேண்டாம். நாங்க ஆதிவாசிகளுக்கு மத்தியில ஊழியம் செய்யும் போது அவங்க எல்லா கதையும் கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, சரி உங்க தெய்வத்தை கொஞ்சம் எனக்கு எப்படியாவது போட்டோலயாவது கொஞ்சம் எடுத்துக் கொடுங்க.
அப்ப நாங்களே யோசனை பண்ணோம். அட இயேசுமுடைய போட்டோ ஒன்னு கையில கொடுத்தா என்னன்னு. அப்ப கமிட்டில தீர்மானம் பண்ணோம். ஆரம்பத்திலே போட்டோ கொடுத்துட்டோம்னா அந்த போட்டோவே தெய்வமா வச்சு வணங்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு கோயிலே வச்சாலும் வச்சிருவோம். ஆகவே ஆரம்பத்திலே இந்த தவறான காரியத்தை நம்ம என்கரேஜ் பண்ண கூடாது. படம் பார்த்து தான் ஏற்றுக்கொள்றேன்னா அப்படிப்பட்ட முறையில அவங்க ஏற்றுக்கொள்வதை நம்ம ஒரு நாளும் வரவேற்க கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தில எல்லாம் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார். நான் தேவன் என்பதற்கு போட்டோவை காமிக்காத நீதான் சாட்சி. உன்னை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டோம் நீ எப்படிப்பட்டவன், நீ யாருக்கு உரியவன், நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் என்பதை உன் நடவடிக்கைகள் மூலியமாய் நீ கற்றுக்கொள்ள நீ மற்றவர்களுக்கு காண்பிக்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்தில் இருந்த போது கடைசி கடைசியாக சொன்ன வார்த்தை அவர் சிலுவையில் இருந்து ஏழு வார்த்தையில ஒன்னு வார்த்தைன்னு சொல்லாதீங்க. ஏசு இந்த உலகத்தில் இருந்தப்ப கடைசியா சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை அல்ல. ஒரு வார்த்தை உண்டு, அப்போஸ்தல நடபடிகள் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம். அதுதான் இயேசு இந்த உலகத்தில் இருந்தப்போ கடைசியா சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. என்ன வார்த்தை அது? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை, சாட்சிகளாயிருங்கள். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ எப்படி சாட்சி? அதுக்கு சில ஒழுங்கு முறைகளை கர்த்தர் சொல்றார். முதலாவது எருசலேமில் சாட்சியா இருக்கணும், அப்புறம் யூதேயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் உலகத்தின் பரியந்தம். அப்படி அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய சொந்த இடத்துல முதலாவது சாட்சி. ஏன்னா எருசலேமில் தான் நீ வாழ்ந்த, அங்கதான் ஜீவிச்சேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்றது ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும். உன்னுடைய முன்கோபம் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு உன் வாழ்க்கையின் மாற்றத்தை அந்த ஜனங்கள் முதலாவது பார்க்கட்டும். அதுக்கப்புறம் யூதேயாவுக்கு வா, அதுக்கப்புறம் சமாரியாவுக்கு போ, அதுக்கப்புறம் போய் அமெரிக்கால போய் நீ பிரசங்கம் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்பு அனுபவம் பெத்த உடனே அமெரிக்கா ஓடணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க போய் பிரசங்கம் பண்ணும், இங்க போய் பிரசங்கம் பண்ணும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நாத்த நாரும் சாட்சி. அவ்வளவு மோசமான ஜீவியம். ஆனா எங்கேயோ போய் பிரசங்கம் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. சொந்த வீட்டுக்குள்ள உன்னை பத்தி சாட்சி சொல்லணும், உடைய மனைவி உன்னை பத்தி சாட்சி சொல்லணும், உடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உன்னை பத்தி சாட்சி சொல்லணும். அதனாலதான் கர்த்தர் ஒரு ஒழுங்குமுறை என்ன வச்சாரு? முதல்ல உடைய வீட்டுக்குள் சாட்சி, உன்னுடைய ஊருக்குள்ள முதல்ல சாட்சி. இதை நீ ஜாக்கிரதையாக நீ பயன்படுத்திக் கொள்ளணும். நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உடனே முதல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட நேரா போய் முதல்ல நான் சொன்னேன், அப்பா நான் ரட்சிக்கப்பட்டேன்ப்பா, நான் பொய்யே பேச மாட்டேன், இனிமே நான் கதை புஸ்தகம் வாசிக்க மாட்டேன். உடனே எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? அப்படியா? சரி சரி, போய் பாடு போ. ஏன்னா அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. எங்க அக்கா அம்மா ஆறு பேர், அல்ல ஒரு அக்கா கிட்ட போய் சொல்ல, அக்கா நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், இனிமே நான் பொய்யே பேச மாட்டேன், இனிமே நான் கதவு சொல்லாம் வாசிக்க மாட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படியாப்பா, அப்ப இன்னைக்கு இடிமின்னலோட மழை வரப்போகுது. அவங்களும் நம்பல. இன்னொரு அக்கா கிட்ட போய் சொல்றேன், அதே மாதிரி நான் போய் பேச மாட்டேன், நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப மாறிட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா எத்தனை நாளைக்கு இது, எத்தனை நாளைக்குப்பா இது, ஏன் அப்படின்னாக்கா ஏன் இவங்க நம்பல? கடைசியா மூத்த அக்கா கிட்ட போய் அவங்க கிட்ட சொன்னேன், பாருங்க நாமெல்லாம் ஏசாமி பிள்ளைங்க இல்லையா, இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் சிலதை அந்த வீட்டில் பார்த்த சில காரியத்தை வச்சு எங்க அக்கா கிட்ட நான் சொன்னப்போ மூத்த அக்காக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, கடைசியா பிறந்த நீ எனக்கு புத்தி சொல்ல வர்றியா? முதல்ல நீ நடந்து காமி, அப்புறமேல நான் பார்க்கலாம். இந்த வார்த்தையானது எனக்குள்ள ரொம்ப கிரியை செஞ்சிச்சுங்க. முதல்ல நீ நடந்து காமி, அப்புறம் நீ உபதேசம் பண்ணு என்று சொன்னாங்க. பஸ்ல நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது என்னுடைய உள்ளத்திலே போராட்டத்தோடு நான் வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய அறைக்குள்ள சேர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டு சொன்னேன், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டதை யாருமே நம்ப மாட்டேன்றாங்க சாமி, யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஆகவே இனிமே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல எங்கேயும் போய் நான் ஒரு டமாரமா அடிக்க மாட்டேன். என்னுடைய மாற்றத்தை முதலாவது என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் எங்கேயும் போய் நான் சாட்சி சொல்லுவேன், இது நான் புது தீர்மானம் பண்ணிருக்கேன் சொல்லி அண்ணன்ல இருந்து எங்கேயுமே போய் நான் சாட்சி சொல்றதே கிடையாது. ஏன் இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டு தெரியுங்களா? என்னுடைய குடும்பத்தினர் என்னை நம்ப மறுத்ததனுடைய காரணம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு புது வருஷம் சமயத்திலும் இந்த நியூ இயர் டே வாட்ச்னேஜ் சர்வீஸ் இருக்குது பாருங்க, அன்னைக்கு நான் ஆராதனைக்கு நாங்க போற சமயத்துல புது வருஷமும் பழைய வருஷமும் சேர சமயத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்துல எல்லாரும் மௌனமா இருப்பாங்க. அப்போ அந்த பழைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலையில புது வருஷம் கால் எடுத்து வைக்கிறதுக்கு அடையாளமா அந்த நேரம் 12 மணி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே சர்ச்சினுடைய பெல்ல பலமா அடிக்க ஆரம்பிப்பாங்க. புது வருஷத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டோம், உடனே ஒரு புது தீர்மானம், ஆண்டவரே இந்த புது வருஷத்துல நான் இப்படி இருக்கப்பேன், நான் அப்படி இருப்பேன், நான் இனிமே இப்படி போய் பேச மாட்டேன், இப்படி எல்லாம் தீர்மானம் எடுத்துட்டு ஆராதனை முடிஞ்சு வந்த உடனே ஆலயத்திலிருந்து வெளியே வந்த உடனே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், எங்க அக்கா அம்மா கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்பேன், நான் இப்படி இருக்கவேன், நான் அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன். இது ஒவ்வொரு வருஷமும் செய்வேன். ஆராதனை முடிஞ்சு மத்தியானம் 12 மணிக்கு ஆன உடனே மேட்மிஷோக்கு உடனே பரப்பிடுவேன்.
தீர்மானம் எடுத்தது அந்த ராத்திரிக்குள்ள அந்த விடிய காலத்துக்குள்ளேயே எல்லாம் மாறி போயிடும். இத ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா பாத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் மன்னிப்பு கேக்குறேன், ஒவ்வொரு வருஷமும் திருப்பி அதே பாவத்துக்குள்ள விழுகிறேன். ஆகவே உண்மையான மாற்றம் ஏற்பட்ட போது எங்க அப்பா அம்மாவும் நம்பல, எங்க அக்கா மாரும் என்ன நம்பல. இந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தீர்மானம் பண்ணேன், என் வீட்டார் முதலாவது என்னை கவனிக்கட்டும். அப்படிதான் சில மாதங்கள் கடந்ததுக்கு பிறகு என்னுடைய சகோதரிகள் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, ஆமா என்ன இவனுக்கு இவ்வளவு பெரிய மாற்றம், இவன் முன்ன மாதிரி இல்லையம்மா, ரொம்ப வித்தியாசமா இருக்கானே. அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, ஆமா நானும் கவனிக்கிறேன், சில மாசமா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான், எப்பவும் பைபிளும் கைமா இருக்கிறான், அடிக்கடி ரூம்ல போய் கதவு தாப்பால் போடுறான், என்ன பண்றான் ஏது பண்றான் ஒண்ணும் தெரிய மாட்டேன்னு ஒரு பெரிய மாற்றத்தை நான் பாக்குறேன். இந்த மாற்றங்களை என் குடும்பத்தினர் கவனிச்சாங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுங்களா, எங்க அக்காமாருடைய புருஷமார்களுக்கு நான் சிகரெட் வாங்கி கொடுத்தவையா, அவங்க சிகரெட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, ஓடி போய் கடையில போய் சிகரெட் வாங்கி நானே கொடுத்தவன். அப்படி எனக்கு வயதுக்கு மூத்தவங்களா வயது முதிர்ந்தவங்களா இருக்கிற அவங்க இப்போ நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது சிகரெட்டை மறைச்சிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் பெரியவங்க நான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆனா அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. இது எப்படி வந்தது நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லையே. என் வாழ்க்கையின் மாற்றம், எங்க அப்பா அம்மா அம்மாவும் கூட கொஞ்சம் ஏதாவது கோபமா கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போது நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு நான் கப்சிப் ஆயிடுவாங்க. எங்க அப்பா அம்மாவே என்ன ஹானர் பண்றாங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு பெரிய மாற்றம். ஏன் அப்படி என்னுடைய வாழ்க்கை மாற்றம், என் ஜப வாழ்க்கை, என் வேத வாசிப்பு இவைகள் எல்லாம் கவனித்ததுக்கு பிறகு என் அவர்கள் அறியாமலே எனக்கு ஒரு ஹானர், எனக்கு ஒரு மரியாதை அவர்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அருமையானவர்களே, இந்த மாற்றம் உன் வீட்டுக்குள் நடந்திருக்குதா, இந்த மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்குதா? அப்படின்னாக்காதான் நீ வெளியே போய் பிரசங்கம் பண்ண உனக்கு யோகியதை உண்டு. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சாட்சி சொல்லலையே. இன்னைக்கு எத்தனை தம்பிமாருங்க வெளியில அருமையா பாடுறாங்க, அருமையா சாட்சி சொல்றாங்க, ஆனா அந்த அப்பா அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா, நல்லாதான் மேடையில பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி எல்லாம் செய்யறாங்க, ஆனா எங்க வார்த்தை ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்படிய மாட்டேன்றான். ஆச்சு போச்சுன்னா அவனுக்கு கோபம் வந்துருதுங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் சொல்லி சொல்லி நீ சரிப்படுத்த கூடாதா பாத்தீங்களா. வீட்டுக்குள்ள இருக்கிற பெற்றோருக்கு உனக்கு கீழ்படிய மனசு இல்லனா மேடை ஏறி சாட்சி சொல்லாத. நீ உன் வீட்டுக்குள்ள நீ சாட்சியை முதலாவது நீ காண்பி. அவர்கள் எப்படிதான் கோபப்பட்டாலும் நீ அடங்கி போ. ஒருவேளை அவங்க புரியாம பேசினா கூட நீ அடங்கி போ, அதுதான் உனக்கு நல்லது. பெற்றோரை கனப்பண்ண நீ கற்றுக்கொள்ளதுக்கு பிறகு நீ மற்றவர்களுக்கு நீ சாட்சி சொல்ல முடியும். உன் வீட்டுக்குள்ளேயே சாட்சி. ஒரு ஊழியக்காருடைய மனைவி சொல்றாங்க, ஊழியக்காரர் சொல்றாரு, எங்க எங்கெல்லாமோ போய் நான் பிரசங்கம் பண்றேன், எவ்வளவு பேர் என்ன தேடி ஜெபம் பண்றதுக்கு வர்றாங்க, ஆனா என் மனைவி என்ன மதிக்க மாட்டேன்றாயா, என் மனைவி எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்றா. இப்படி சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், அவரு இவ்வளவு தூரம் மனம் வேதனைப்படுற அளவுக்கு ஏங்க நீங்க நடந்துக்கிறீங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்கார் இல்லையா, எத்தனை பேர் அவர் தேடி வர்றாங்களே, அவர் என்னுடைய வேதனை என்ன, நீங்க அவரை மதிக்க மாட்டேன்றீங்களாமே. அப்ப அவங்க சொன்னாங்க, உண்மைதாங்க, ஆமா நான் மதிக்கலதான், நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒண்ணு கவனிங்க, அவருடைய பிரசங்க எனக்கே இன்ட்ரெஸ்டிங்க கேக்குறதுக்கு. நிறைய பேர் ஜபம் பண்ண வர்றாங்க, ஜபம் கூட ரொம்ப நல்லா தான் இருக்குதுங்க, எல்லாம் கரெக்ட், ஆனா வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன போய் பேசுறாரு தெரியுங்களா, பச்சை புழுகு பேசுறாருங்க, சின்ன தமாஷுக்குன்னு சொல்லி சில ஆவாச வார்த்தைகளை பேசுறாருங்க. எப்படிங்க நான் அவரை மதிக்க முடியும், எப்படி நான் ஹானர் பண்ண முடியும். கவனிச்சீங்களா, புருஷனுடைய நடவடிக்கைகளை மனைவி கவனிக்கிறாள், உன்னுடைய ஜீவி எப்படின்றத மனைவி கவனிக்கிறாள், அதே மாதிரி மனைவியுடைய ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய மாற்றங்களை புருஷன் கவனிக்கிறான். அப்பதான் புருஷன் மனைவியை மதிக்க முடியும், மனைவி புருஷனை மதிக்க முடியும். அப்ப வீட்டுக்குள்ளேயே நீ ஜெபிக்கிறதை மனைவி பார்க்கட்டும், வீட்டுக்குள்ள உன் மனைவி ஜெபிக்கிறதை புருஷன் பார்க்கட்டும். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு மரியாதையும் கொடுக்க முடியும். அப்ப வீட்டுக்குள்ளேயே சாட்சி இல்லாம போகும்போது நீ மத்தவங்கிட்ட எப்படி பழகுற, மத்தவங்களுக்கு நீ எப்படி பதில் சொல்ற, பண விஷயத்துல நீ எப்படி டீல் பண்ற, மத்தவனுக்கு பிரசங்கம் பண்ற, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிற, இதெல்லாம் மனைவி உங்க பிள்ளைங்க கவனிக்கும் போது நீ அதுக்குரிய சாட்சி நீ அங்க காமிக்காம போனாக்கா, நீ என்னதான் எங்க போய் நீ பிரசங்கம் பண்ணாலும் உன் வீட்டுக்காரர்கள் உன்னை ஒரு நாளும் மதிக்க மாட்டாங்க, ஒரு நாளும் மதிக்க மாட்டாங்க. அருமையானவர்களே, இதற்காக தான் கர்த்தர் சில ஒழுங்குமுறைகளை கொடுத்தார். என்ன ஒழுங்குமுறை, முதலாவது சாட்சி உன் வீட்டுக்குள் சாட்சி, உன் குடும்பத்துக்குள் சாட்சி, உன் திருச்சபைக்குள் சாட்சி, இப்படி படிப்படியா வருது. நீ சபைக்குள்ள சாட்சியா இருக்கணும் என்று சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை சபைக்குள்ள எலெக்ஷன் சமயத்தில் நீங்க பாருங்களேன், வெளியில இருக்கிற எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் கூட அவ்வளவு தூரத்துக்கு காட்டமா இருக்காதுங்க. இப்ப பயங்கரமான ஒரு 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 சூடு பறக்கிற ஒரு எலெக்ஷனா தான் இன்னைக்கு திருச்சபையில இருக்குது.
அதே மாதிரி கமிட்டி மீட்டிங் பாருங்க, என்ன அடிதடி சேரை தூக்கி போடுறதும் தம்பால் தட்டை தூக்கி போடுறதும் எத்தனை சபைகளில் நம்ம அதை பாக்குறோம் தெரியுமா? எல்லாரும் நம்மளை வேடிக்கை பாக்குறாங்களே. சில சபைகளுடைய பிரச்சனைகள், அவிசுவாசியான ஒருத்தன் நியாய தீர்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து நிக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான காரியம் இல்லையா? ஏன் நாமளே அதை சரிப்படுத்த கூடாது? ஏன் நாம அதை கர்த்தருடைய சமூகத்துல வச்சு நம்ம சரிப்படுத்த கூடாது? புறஜாதி மக்கள் நம்மளை வேடிக்கை பார்க்கிறார்களே. யாருக்கு அவமானம்? சபைக்கல்ல, மற்றவங்களுக்கு அல்ல, இயேசுக்கு தான் அவமானம். வேதபுஸ்தகம் சொல்லுது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நம்முடைய செயல்களினாலே, நம்முடைய நடவடிக்கைகளினாலே கர்த்தருடைய நாமம் ஒரு நாளும் அவமானப்படக்கூடாது. உன்னுடைய கமிட்டியிலோ, உன்னுடைய சபைக்குள்ளோ நீ ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது சத்தம் போட்டு பேச வேணும்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணாத. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சத்தம் போட்டு பேசினாதான் இந்த சபைக்காக ரொம்ப பாடுபடுற மாதிரியே யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒன்றரை மைல் தூரத்தில் இருக்கிறாங்க, கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் பக்கம் பக்கம் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி சில அணுகுமுறைகள் உண்டுயா? ஒரு அணுகுமுறை உண்டு. நீ எப்படி பேசணும், எப்படி பழகணும்ன்றதுக்கு சில ஒழுங்குமுறைகள் உண்டு. ஆகவே சரியான வசனப்பின் மூலமாக நீ வினயத்தோடு கூட உன்னுடைய காரியத்தை எடுத்து சொல்லு. கமிட்டியில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சு கொள்ளலனாக்கா கர்த்தருடைய சமூகத்துல சொல்லு, ஆண்டவரே நல்ல காரியம் சொல்றேன், இவங்க யாருமே ஏத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க, என்னுடைய திருச்சபையின் மேல மரம் இருக்க மாட்டீரா, இந்த சபையை நீர் ஆவிக்குரிய சபையா மாத்த மாட்டீரா என்று சொல்லி கர்த்தர்கிட்ட முறையிடணுமே தவிர உடனே வீம்புக்காக பாக்கலாம், நீ அந்த லைன்ல போறியா நான் வேற லைன்ல பாக்குறேன், உனக்காச்சு நான் எனக்காச்சு என்று சொல்லி நீ ஒரு குரூப்ப சேர்த்த, அவங்க ஒரு குரூப்ப சேர்த்த, திருச்சபைக்குள்ளேயே ரெண்டு பார்ட்டி அங்கதான் உண்டாகுது, மூணு பார்ட்டியா பிரிய ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனையும் வேதனையும் எதுக்காக? தான் யாருன்றதை ஒவ்வொருத்தரும் உணர மாட்டேன்றாங்க. திருச்சபைக்காக தான் பாடுபடுறாங்க. திருச்சபைக்காக பாடுபடும் போது எப்பவுமே இந்த போட்டி, பொறாம, சாட்சி இல்லாத தன்மை நிச்சயமா உருவாகும். திருச்சபைக்காக யாருமே போராட வேண்டாம், அது எப்படியோ போகட்டும், ஆனா கிறிஸ்துவுக்காக போராடி பாருங்க. அங்கதான் வினயம் இருக்கும், அங்கதான் தாழ்மை இருக்கும், அங்கதான் விட்டு கொடுக்கிற தன்மைகள் இருக்கும். ஆகவே கிறிஸ்துவனுடைய சிந்தை உன்னுடைய உள்ளத்திலே தானே வர ஆரம்பித்து விடும். அப்புறம் பாரு, உன்னுடைய எல்லா நடவடிக்கைகளிலுமே நீ எவ்வளவு சாஃப்டா மாறிடுற, எவ்வளவு அடக்க ஒடுக்கமா மாறிடுற, எவ்வளவு பயபக்தியோடு கூட ஆவிக்குரிய சபையினுடைய காரியத்தில் ஈடுபடுறன்றதை அதுக்கப்புறம் பாரு. சபைக்காக தயவு செய்து போராடாதீங்க. கர்த்தருக்கு என்று சொல்லி நீங்க காரியத்தை செஞ்சீங்கனாக்கா விட்டு கொடுக்கிற தன்மை தானாகவே வந்துடும், வினயத்தன்மை தானாகவே வந்துடும், வீம்பு வார்த்தைகள் ஒரு நாளும் வரவே வராது. கிறிஸ்துவை நீங்கள் அதன் மூலமாய் பிரதிபலித்து காண்பிக்க முடியும். நீங்கள் தான் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு ராத்திரி இதோடு கூட நான் நிறுத்துகிறேன், நாளைக்கு இதனுடைய தொடர்புகளை நான் தொடர்ந்து நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபியுள்ள ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எங்களுடைய கரங்களில் கொடுத்தீர சுவாமி, நம்பி கொடுத்தீர. உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது ராஜா. எங்களுடைய நடவடிக்கைகளை பலர் கவனிக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் குடும்பத்துக்கு பக்கத்தில், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் போக்கிலும் வரத்திலுமாக அநேக பேர் எங்களை கவனிக்கிறார்கள் சுவாமி. சாட்சி இல்லாத காரியம் எங்களுடைய ஜீவிதத்தில் இருக்குமானால் எப்படியாவது இன்றைக்கு நாங்கள் அதை விட்டுவிட, நிறுத்திவிட, ஒரு புதிய தீர்மானம் எடுக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் சுவாமி. அக்கா தங்கைக்கு சாட்சியாக இருப்பாளாக, பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருப்பார்களாக, திருச்சபையினுடைய மூப்பர்கள் பொது ஜனங்களுக்கு சாட்சியாக இருப்பார்களாக. உண்மை இவர்கள் பிரதிபலித்து காண்பிக்கத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உணர்வுகளை நீர் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இத்தனை வருஷமாய் கிறிஸ்தவர்களாக ஜீவித்து உங்களுடைய நாமத்துக்கு அவமானம் உண்டாக்கும் வகையில எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குமானால் நீர் எத்தனையாய் வேதனைப்படுவீர் ஆண்டவரே, எத்தனையாய் நீர் வேதனைப்படுவீர். ஒருமுறை எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர், ஆனால் எங்களுடைய செயல்கள் ஒவ்வொரு நிமித்தமாய் நீர் மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறையப்படுகிறீர். இனி நாங்கள் அப்படி உண்மை நாங்கள் வேதனைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு ராத்திரி யார் யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும். ஒரு புது தீர்மானம் எடுப்பதாக, இந்த நிமிஷம் முதல் நான் எந்த கதை புஸ்தகமும் நான் வாசிக்க மாட்டேன், என் ஆத்மாவுக்கு அது கொஞ்சம் கூட பிரயோஜனம் இருக்காது, ஆவிக்குரிய புஸ்தகங்களை நான் இனிமேல் வாசிப்பேன், என் கரங்களில இனி சிகரெட்டோ பீடியோ சுருட்டோ ஒரு நாளும் காணப்படக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை கையில பிடிக்கிற என்னுடைய ஜீவியத்தில் இயேசு என்று இதே வாயில சொல்லுகிற என்னுடைய வாயில உமக்கு பிரியமில்லாதது சாட்சி கட்ட காரியங்கள் என்னுடைய வாயிலோ என்னுடைய கரங்களிலோ உண்டாகவே கூடாது என்று சொல்லி
இன்றைக்கு ராத்திரி யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ தீர்மானத்திலே நிலைத்து நிற்க அவளுக்கு ஒரு பலத்தை தாரும் சுவாமி. இப்படியாக இந்த நாளின் செய்தி நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஜனங்களை சமாதானத்தோடு அனுப்பும், சந்தோஷத்தோடு அனுப்பும். நாளையும் கூட கூட்டங்களின் முழு பொறுப்புகளை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு என்னும் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். Thank you.